ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இருக்க இடத்துல மாடி தோட்டம் எப்படி இருக்குன்றதை காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளையார் வச்சிருக்கோம் அந்த தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் இப்போ இந்த இதுதான் அந்த லீஃப் வந்து அந்த பிள்ளையார் பக்கத்துலேயே வச்சுருக்கனால அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடலான்னு சொல்கிறேன் இது வந்து கள்ளடப்புக்கு வந்து ரொம்பவே நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க இது என்ன இடன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு வகையான அழகு செடி இதுவும் வச்சுருக்கோம் கொஞ்சம் ரெண்டு மூணு இது இருக்கும் அது பாருங்க ஆ இந்த மிளகாய் வந்து நேபாள் மிளகாய்னு சொல்கிறாங்க இந்த மிளகாயில் வந்து ரொம்பவே செரிமானத்துக்கும் இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா எங்கள் இங்கே வந்து இது ரொம்ப ரேராக கிடைக்குது இதுவும் அதே மாதிரி அழகு செடி நடுவில் உள்ளது வந்து லெமன் செடி எலுமிச்சி செடி வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து தட்டப்பேர் மாதிரியே பெருசா இருக்கும் ராஜ்மான்னு சொல்லுவோம் அந்த பயிரை சும்மா லைட்டாக தூவி தான் விட்டோம் அந்த செடி வந்து அழகா வளர்ந்து வந்துருச்சு இது வந்து ஃபுல்லா வந்து துளசி எல்லாமே குளிருக்கு வந்து ட்ரை ஆகி இருக்குது பட் இங்கே எல்லார் வீட்லேயுமே துளசி கண்டிப்பா இருக்கும் துளசியை வச்சு நல்லாவே வழிபடுவாங்க அது மாதிரி தான் நம்மளும் வச்சிருக்கோம் நிறைய இருக்கு பாருங்க இது ஃபுல்லாகவே துளசி தான் இது வந்து ஒரு வகையான ராசிக்கு கண் திருஷ்டிலாம் போகிறதுக்காக இது இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அழகுக்கும் யூஸ் பண்ணுறாங்க பட் வந்து கண் திருஷ்டிக்கும் யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்தா மணி பிளான் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே வரைக்கும் போகும் இது வந்து நாங்கள் மொதல் இருந்த வீட்டில் இருந்தது அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் அதான் கொஞ்சம் வந்து இந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே குளிராக இருக்கிறனால இங்கே வதங்குது அதான் அப்படி இருக்குது இந்த பழம் இப்போ இது வந்து ஒரு அவகோடா மரம் இது வந்து வெளிநாட்டில் இருந்த பழம் இப்போ வந்து நம்ம ஊர்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே காஸ்ட்லியான பழம் பட் ரொம்பவே ஹெல்த்துக்கு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ப்ரெக்னென்சி லேடிஸ் எல்லாருக்குமே இது வந்து சுகர் பேஷண்ட் இதுக்கெலாம் ரொம்பவே மெடிசனாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மாமரம் அது வந்து ஆனால் குட்டியோண்டு செடியாக இப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்கு எல்லாமே இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே தொட்டியில் தொட்டியில் தான் இருக்கு பாருங்க நல்ல சூரியன் உதிக்கிற டைமில் எடுத்ததுனால அந்த இது சன்செட் விழுகுது இது வந்து செம்பருத்தி இருக்குது செம்பருத்தியை கண்டு சின்னதாக இருக்குது அப்புறம் சின்னதாக ஒரு கத்தாள செடி பக்கத்தில் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து தான் தலையுது நீங்களும் இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வச்சு உங்கள் வீட்டிலே உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து நிறைய வேறு ஏதாவது செடி வைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு தோட்டக்காரவங்க இருக்காங்க அவங்க தான் இது எல்லாமே பண்ணுறது நம்மளும் சிலது வந்து குரோ பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பக்கத்துல இருக்கும் இது வந்து அவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க அழகு செடி நல்லா ஒரு அழகான கலர் இதெல்லாம் வந்து சும்மா அழகுக்காக வைக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் பாருங்களேன் பூ ரொம்பவே அழகா இருக்கு பாருங்களேன் நல்லா க்ளோஸ் அப்ல கட்டுறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது சின்ன சின்ன முட்டு மாதிரி இருக்கு பூவு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு கார்டன் இருக்குது அதுதான் உங்களுக்கு காட்டுறேன் அது அந்ததுக்கு போய் ஒரு நாள் வந்து உங்களுக்கு நல்லாவே வீடியோ எடுத்து அந் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது அதுதான் காமிச்சுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாடியில் இருக்கேன் நான் கீழே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது இதை கீழே உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன் ஒரு நாள் இது பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டப்பு நம்ம குளிக்கிற டப்பு அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கோம் பண்ணி அந்த இது விவசாயம் இது பெரிய சைஸ் வந்து பூ தொட்டி இது எல்லாமே நம்ம வந்து வீட்டிலேயே பண்ணலாம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே பண்ணலாம் இல்லை தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இதையே தோட்டம் நீங்கள் பண்ணி சேல்ஸும் பண்ணி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இது வந்து போட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஆ போகுது இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ் டூ டூ மந்த்ஸில் வந்து இது வந்து அறுவடை பண்ணிடுவாங்க அதை காமிக்கிறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி அதுக்கு கீழே வந்து புதினா எல்லாமே கருவேப்பில செடி குளிர் காலத்துக்கு எல்லாமே நாங்கள் பறிச்சிட்டோம் ரீக்ரோத் ஆகவே இல்லை அது அப்படியே இருக்குது ஆனால் வெயில் வரும்போது அது வளர ஆரம்பிச்சிரும் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கத்தால எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே குளிர் ஓவர் குளிர் இருந்தாலும் அந்த செடிங்களுக்கு சில செடிங்களுக்கு வந்து ஒத்துக்கிறாது இல்லை அது போல் தான் இது இது ஒரு வகையான மரம் என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போன்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மெத்தடில் வந்து பெரிய மரத்தை குட்டை மரமாக காட்டுற மாதிரியான இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையுமே உங்களுக்காக காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கான பேரை எனக்கு சொல்லுங்கள் இது வந்து மளிகைப்பூ செடி மளிகைப்பூ செடி பழுத்து போய் நிற்கிறாங்க ஆனால் நல்லா வந்து செழிப்பாக தான் இருக்குது பட் கலர் தான் அப்படி இருக்குது இது வந்து ஒரு வேப்பமரம் இருக்கு ஆனா கீழே ஃபுல்லா புல்லா இருக்கு வேப்பமரம் பாருங்க எல்லாமே இங்க தொட்டிலே தொட்டியிலே எல்லாமே இருக்கு பாருங்க இதுவும் என்ன செடின்னு எனக்கு தெரியல ஆனா வச்சிருக்காங்க உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா பெரிய பெரிய தொட்டி இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பிலே இலை இருக்குது அந்த மாதிரியான செடி ரொம்பவே அழகான செடி இது என்ன மரம்னே தெரியல வெறும் கம்பு மட்டும் இருக்குது எந்த லீஃப் எதுவுமே இல்லை இது வந்து லெமன் செடி பாருங்க எல்லாமே தொட்டியில் தான் வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் கார்டன் இப்படி தான் இருக்குது இதை ஒரு நாள் நான் நல்லா வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன் கீழே அழக செடி பூ செடி எல்லா நிறைய விதமான செடிகள் இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறேன் இது எங்கள் பக்கத்தில் உள்ள பில்டிங் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா செடி பாருங்கள் சுற்றிலும் வந்து செடியாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இதே மாதிரி பசுமையாக இருந்தால் நம்மளுக்கு வாழ்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மாடி தோட்டம் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு உங்கள் வீட்டு யூஸுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் நீங்கள் உங்களுக்கு இன்கமும் ஏர்ன் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதுதான் ஃபுல் வியூ எங்களோட தோட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ